இந்த தினத்தை இன்றைய கொண்டாட்டத்தோடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று சமீபத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தை இன்றைக்கு நாடு முழுவதும் ஆண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிற போது ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்திய நாட்டில் நடைபெற்றிருக்கிற அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வீர வரலாறுகளை எல்லாம் இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது. ஏதோ இந்த நாட்டிலே வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள், கத்தியின்றி ரத்தம் என்று சுதந்திரம் வந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுடைய சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து ஆட்சி இன்றைக்கு கைமாறி இருக்கிறது என்று சொன்னால் அது எண்ணற்ற உயிர்த்தியாளர்களுக்கு பிறகு பல லட்சக்கணக்கான மக்களுடைய சிறை கொத்தடியை அடிமையாக்கப்பட்ட சித்திரவதைகளுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய உழைப்பாளி நடுத்தர மக்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பல லட்சக்கணக்கானுடைய உதிரத்திலே உதிரத்திலே விளைந்திருக்கிற ஒரு பயிர் தான் இந்த சுதந்திரம் என்கிற பயிர் என்பதை நாம் பார்க்க கூடாது. ஆனால் அதையெல்லாம் மறைத்து இது ஏதோ இரண்டு அமைப்புகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அல்லது அஹிம்சா வழியில நடைபெற்ற போராட்டத்தினாலே மட்டுமே இது வந்துவிட்டதாக கதைக்கிற ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்துகிற வீர தியாகிகளை பற்றியெல்லாம் மீண்டும் இந்த நாட்டில் இருக்கிற இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும். என்ன சொல்ல போனால் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் சொன்னதைப் போல இந்த நாட்டில் இருக்கிற வேறு எந்த அரசியல் கட்சியை விடவும் கூட அதிகமான தியாகங்களை சுதந்திரத்திற்காக செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்கிற வரலாறெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரிந்திருப்பதற்கு நியாயமில்லை. எனவே அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் ஆற்றியிருக்கிற அளப்பரிய தியாகங்கள், அவர்கள் எழுந்திருக்கிற உயிர் பலிகள், அவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய அந்த கொடுமைகள், இந்த நாடு சுதந்திரமடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றியிருக்கிற அந்த மகத்தான வரலாறை எல்லாம் இன்னைக்கு மீண்டும் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய ஒரு தேவை என்பது இன்னைக்கு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய துயரம் என வந்து சொன்னால் சுதந்திர போராட்டத்தை கலந்து கொள்ளாத இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் கூட சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்து மகாசபாவுடைய வாரிசுகள், அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பு இன்னைக்கு மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் அமையக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அருமை தோழர் டி கே ரங்கராஜன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்திய அரசியல் சாசனத்தையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மனுநீதிதான் இந்தியாவுக்கு பொருத்தமான அரசியல் சாசனம் என்று சொன்னவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியை எழுந்து கொண்டிருக்கிறார்கள். மகாத்மா காந்தியை மகாத்மா என்று கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவளுக்கு தேசத்தின் தந்தை என்பதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மறுத்தவர்கள் தான் இன்னைக்கு காந்தியை பற்றி பேசுகிற அல்லது இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நேற்று கூட பிரதமர் பேசுகிறார், ஆகஸ்ட் 14 இந்திய நாடு பிரியப்பட்ட தினம், அன்றைக்கு ஏற்பட்ட கொடுமைகளை நினைவு கூறுகிற நாளாக, அந்த கொடுமைகளை நினைவு கூறுகிற நாளாக கூறுகிறோம் என்று நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். இந்திய நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்திய நாட்டு மக்கள் விரும்பினார்கள். ஆனால் ஆட்சியில் இருந்த பிரிட்டிஷார் தான் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற விடுதலை போராட்டத்தை குணமாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த விடுதலை போராட்டத்துக்கு ஒரு காலத்திலே முன்னணி பாத்திரத்தை வைத்த வங்க மக்களை இரண்டாக பிரித்து 1905 வங்காளத்தை மத அடிப்படையிலே இரண்டாக பிரிப்பதன் மூலம் இந்த நாட்டிலே மத பிளவை உண்டாக்கி மத மோதலை உண்டாக்கி சுதந்திர போராட்டத்தை பின்னுக்கு தள்ளிவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவருடைய முயற்சி வெற்றி பெறவில்லை. பிரிக்கப்பட்ட வங்க மக்களுக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் ஒன்று சேர்ந்து போராடி பிரிக்கப்பட்ட வங்காளமே 1911 மீண்டும் ஒரே வங்காளமாக உருவாக்கப்பட்ட வரலாறு இந்திய வரலாறு. அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எப்படி இருந்தாலும் இந்த மக்களை மத அடிப்படையிலே பிளவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை கையாண்டு இந்த நாட்டிலே சாதி மதங்களை பயன்படுத்தி இந்த மக்களை பிரித்தாளர் நினைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரித்தாளுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்து
கடைசி வரையிலே பக்கபலமாக நின்றவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள், இந்து மகா சபை அமைச்சு சார்ந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சுதந்திர போராட்டத்திலே ஏதோ ஒரு முறை கைது செய்யப்பட்ட போது வாஜ்பாய் அவர்கள் சிறைக்கு செல்கிற நேரத்தில், நான் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்று எழுதி கொடுத்து விட்டு விடுதலை வாங்கி வந்தவர் தான் என் நாட்டினுடைய பிரதமராக பல ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் நீடித்தார் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் அதே சமயம் இந்த நாட்டிலே இருக்கிற விடுதலை, இந்த நாட்டு விடுதலைக்காக அளப்பரிய தியாகங்களை செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். தோழர் சுஜித் அவர்கள் தனது 13வது வயதிலே பிரிட்டிஷருடைய கொடியை இறக்கிய குற்றத்திற்காக கைது செய்து நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற போது, நீதிபதி அவரை பார்த்து, இவர் மிகச் சிறியவராக இருக்கிறார், இவனை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிற போது, என்னை விட்டுவிட்டால் மீண்டும் அந்த கொடியை நான் இறக்கத்தான் செய்வேன், நாளைக்கு நான் மீண்டும் இங்கே வருவேன் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நேரத்தில் மறுநாள் அவருக்கு சிறை தண்டனை, 12-13 வயதிலே சிறை தண்டனை வழங்கப்பட்ட அப்படிப்பட்ட சுஜித் தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக திகழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். எனவே வரலாற்றிலே எத்தனையோ அடக்குமுறைகள், 1920ஆம் ஆண்டு தாஸ்கண்ட் நகரிலே முதல் கம்யூனிஸ்ட் கட்சி கிளையை உருவாக்கிவிட்டு அங்கிருந்து நடைபயணமாகவே இமயமலை எல்லாம் கடந்து காபூல் வழியாக இந்தியாவுக்கு அடியெடுத்து வைக்கப்பட்ட போது பிரிட்டிஷ் உளவாளிகள் அதை கண்டுபிடித்து ரஷ்யாவிலே இருக்கிற இந்திய கம்யூனிஸ்டுகள் இந்திய மண்ணிலே அடியெடுத்து வைப்பதற்கு முன்னாலேயே அவர்களை எல்லையிலேயே கைது செய்து அவர்கள் மீது சதி வழக்கை போட்டார்கள். இப்படி இந்த நாட்டுக்கு போராடிய காங்கிரஸ்காரன் மீது போடப்பட்ட சதி வழக்குகளை விட பல நூற்றுக்கணக்கான சதி வழக்குகளை கைது செய்யப்பட்டு அந்தமான் சிறையிலே கொட்டடிகளில் அடைக்கப்பட்டவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். எனவே அப்படிப்பட்ட எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிற கம்யூனிஸ்டுடைய பங்களிப்பின் காரணமாக வஉசி துவங்கி தமிழகத்திலே நடைபெற்றிருக்கிற வீரம் சிறந்த அந்த போராட்டத்திலே தமிழக மக்கள் ஆற்றியிருக்கிற அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் 47 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையை தகர்க்க முயற்சிக்கிறார்கள். போராடி பெற்றிருக்கிற ஜனநாயக உரிமைகளை எல்லாம் காலிலே போட்டு விதித்து யாரை வேண்டுமானாலும் ஒட்டு கேட்கலாம், யாருடைய ரகசியங்களை வேண்டுமானாலும் திருடலாம். எல்லாருமே இந்திய நாட்டு மக்கள், அத்துணை பேரும் குடிமக்கள் அல்ல, அவர்கள் எங்களுடைய அடிமைகள் என்கிற முறையில் அவர்களை ஒட்டு கேட்க, உளவு பார்க்க, செய்திகளை திருட, ரகசியங்களை திருடுகிற அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் விவாதிக்காமலேயே நாடாளுமன்ற கூட்டம் நடந்து முடித்து விட்டது என்று சொன்னால் நாடாளுமன்ற ஜனநாயகம் எவ்வளவு கேலிக்குரியதாக மாறியிருக்கிறது இந்த ஆட்சியாளர் என்பதில் நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்திய நாட்டில் இருக்கிற மதசார்பின்மை என்ற கோட்பாட்டை இன்னைக்கு காலிலே போட்டு விதிக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். ஒன்றாயிருந்த காஷ்மீர் மாநிலத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்குகிறார்கள். பிரதமரே தலைமையேற்று அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுகிற அப்படிப்பட்ட மத வெறிபிடித்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி அமைந்திருப்பதையெல்லாம் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சியிலே நீடிப்பது, இந்த ஆட்சி தொடர்வது இந்தியாவிலே இருக்கிற மக்களுடைய உரிமைகள் பறிபோவது என்பது மட்டுமல்ல, இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய கூட்டாட்சி, இந்தியாவுடைய மதசார்பின்மை என்கிற அனைத்துமே காவு கொடுக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவில் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுமே என்கிற அந்த நிலைமை இன்றைக்கு உருவாகுவதற்கு நினைவூட்டுவதற்காகத்தான், அதற்காக இந்திய நாட்டு மக்களை தயாரிப்பதற்காகத்தான், இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களை இந்த மதவெறி தேச விரோத சக்திகளுக்கு எதிராக இந்திய இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த மகத்தான கொண்டாட்டங்கள் என்பது இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற இருக்கிறது. இதை ஒட்டி ஏராளமான கருத்தரங்குகள், ஏராளமான பிரசுரங்கள், ஏராளமான கட்டுரைகள் இவர்களை எடுத்து சென்று ஒவ்வொரு இளைஞரையும் கடந்த கால வரலாற்றை நினைவூட்டுவதன் மூலம் எதிர்கால இந்தியாவை ஒரு மதசார்பற்ற இந்தியாவாக, இந்தியா எதற்கு எந்த நோக்கத்துக்காக விடுதலை பெற்றதோ அந்த நோக்கமுள்ள இந்தியாவாக மாற்றுகிற அந்த பணியை நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு
இந்த ஓராண்டை நாம் பயன்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அதன் மூலம் இந்திய சுதந்திரத்திற்காக தங்களை வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற அந்த தியாகிகளுக்கெல்லாம் நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.